கேரண்டி இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு ஏழைகளுக்காக, இந்த நாட்டு விவசாயிகளுக்காக இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு துளி கூட அந்த கேரண்டியை கொடுக்க மறுத்து வருகிறது. 85 கோடி மக்களை இந்த நாட்டு அரசாங்கம் அடிமை செய்து ராஷனை நம்பி வாருங்கள், நாங்கள் போடக்கூடிய 2000 ரூபாயை நம்பி வாருங்கள். அதை தாண்டி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்த நேரம் சாப்பாட்டிற்காக, அடுத்த நேரம் வாழ்வதற்காக எப்படி போராட வேண்டுமோ இந்த நாட்டுக்கு கூடிய அனைத்து விவசாயிகளும் அந்த போராட்டத்தில் தான் நிற்கிறார்கள். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ரெடி ஃபார் டாக் பட் டோன்ட் பிரிங்க் நியூ இஷ்யூஸ். அரசாங்கம் கொடுத்த இந்த பதில் என்ன? நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் புதிய கோரிக்கைகளை, புதிய கேள்விகளை எழுப்பாதீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் யாருக்காக வேலை பார்க்கிறது? இந்த நாட்டிற்கக்கூடிய டெக்னாலஜி யாருக்காக டெவலப் செய்யப்படுகிறது? இந்த நாட்டிற்கக்கூடிய இராணுவம், போலீஸ், பியூரோக்ரசி, அரசாங்கம் யாருக்கானது? இந்த நாட்டு டாக்ஸ் பேயருடைய வரிப்பணம் யாருக்கானது? இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான அரசாங்கம், உண்மையான அதிகாரிகள் யார் என்று. ராஜா சாசனம் போய் மக்கள் கையில் அந்த அதிகாரத்தை, உரிமையை வழங்கி சென்றார்கள் இந்த நாட்டிற்காக போராடிய போராளிகள், சுதந்திர போராளிகள். ஆனால் அதே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கும் தன்னை சக்கரவர்த்தி சம்ராட்டாக நினைக்கும் போது, ஸ்ரீ 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 நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை யாரும் எழுப்பாதீர்கள் என்று அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய உறக்கம் களையாதபடி அமர்ந்து கொண்டிருக்கும் போது விவசாயிகளுடைய கூச்சல், விவசாயிகளுடைய சத்தம் கேட்கப்படுமா, அல்ல கேட்க தான் விடுவார்களா என்று நீங்க நினைக்க வேண்டும். ஏ மோதி கி கேரண்டி ஹை, இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது மோதியின் கேரண்டி. ஆனால் அதே மோதியின் கேரண்டி எங்கெல்லாம் இருந்திருக்க வேண்டுமோ அங்கு கிடையாது. அடானி அம்பானியுடைய சொத்துக்களை வளர்ப்பதற்காக அவருடைய இந்த கேரண்டி இருக்கிறது. இந்த நாட்டிற்கக்கூடிய கார்ப்பரேட்டை வளர்ப்பதற்காக இந்த நாட்டு அரசாங்கத்தின் தலைவரான நரேந்திர மோதி அவர்களுடைய கேரண்டி இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டு விவசாயிகள் எம்எஸ்பியின் கேரண்டியை கேட்டு வருகிறார்கள். 13ஆம் தேதியிலிருந்து டெல்லியை நோக்கி நடந்து வருவதற்கு கூட அனுமதி கிடைக்கவில்லை. அவர்கள் மீது ரப்பர் குண்டுகளை வைத்து தாக்கியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். தீவிரவாதிகளை எப்படி தாக்குவார்களோ, இன்டர்நேஷனல் பார்டரை எப்படி நீங்கள் பார்ப்பீர்களோ, சைனா இந்தியா எல்லாம் பாகிஸ்தான் இந்தியா அந்த பார்டரை எப்படி பார்ப்பீர்களோ, அதே போன்ற காட்சிகள் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸ்களில் உங்களால் பார்க்க முடியும். ஆணிகளை விரித்திருக்கிறார்கள், சிமெண்ட் பிளாக்ஸ்களை வைத்திருக்கிறார்கள், துரோனை வைத்து, துரோன் கேமராவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆனால் துரோனை வைத்து ஒரு புதிய டெக்னாலஜி உருவாக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் மீது கண்ணீர் குண்டுகளை சுடுவதற்காக. இந்த அளவில் நேற்று அராஜகத்தை இந்த நாட்டு அரசாங்கம் செய்திருக்கிறது. அவர்களை கொஞ்சமாக எழுப்ப வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை, உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி சம்ராட் ஸ்ரீ நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அவர்களை எழுப்ப வேண்டும். அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் இந்த பதிவு. தயவு செய்து இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள், முடிஞ்சால் பகிருங்கள், முடிஞ்சால் கமெண்ட் எழுதுங்கள், முடிஞ்சால் லைக்கையும் போடுங்கள். ஏன்னா இதாவது நீங்கள் செய்யுங்கள். தொட்டதற்கு நீங்கள் கேட்டீர்கள்லாம், ஏன் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடவில்லையே, ஆந்திராவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடவில்லையே, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடவில்லையே? அப்போது நீங்கள் போராடுவீர்களா? டெல்லியில் மட்டும்தான் அந்த போராட்டம் நடக்க வேண்டுமா? ஏன் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு போகிறேன் இந்த பதிவு. ஏன் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் போராடி வருகிறார்கள், அதற்கான காரணத்தை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் ஏ மோடிக்கு கேரண்டி ஹே. அப்போ மோடிக்கு கேரண்டி இந்த நாட்டு வேலைவாய்ப்பிற்காக இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்கள்னா, கிடையாது. மோதியின் கேரண்டி ஆதிவாசிகள், பழங்குடியினர்கள் அவர்களுடைய மண்ணை, அவர்களுடைய காடுகளை, அவர்களுடைய வளங்களை பறிக்கும் போது
இருக்கிறதா என்று கேட்டீர்கள்னா கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கேரண்டி ரிட்டையர்மெண்ட்டிற்கு பின் கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷனிற்காக இருக்கிறது என்று கேட்டீர்கள்னா அதுவும் கிடையாது. பழைய பென்ஷனை நாங்கள் ரத்து செய்து விட்டோம். இந்த நாட்டிற்கக்கூடிய 10 லட்சம் இளைஞர்கள் வருடந்தோறும் இராணுவத்தில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கேரண்டியாவது இருக்கிறது என்றால் அதுவும் கிடையாது. ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து, அக்னி வீர் என்கிற விஷயத்தை வைத்து அதற்கான கேரண்டியும் நீங்கள் முறித்து விட்டீர்கள். சரி, மனரேகா 100 நாள் திட்டம், இதற்கான கேரண்டி இருக்கிறதா? கடந்த 20 ஆண்டுகளாக அதே சம்பளத்தில் அதே கூலியில் இந்த நாட்டு விவசாயிகள் இந்த நாட்டு கூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான அந்த கூலி உயர்வுக்கான கேரண்டியும் நீங்கள் கொடுக்கவில்லை. விவசாயிகள் வருவது அவர்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காக எனக்காகவும். ஆனால் இதை எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. விவசாயிகள் போராட்டத்தை டெலிவிஷன் இல்லை இது போன்ற வீடியோக்கள் மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உணர்வை நீங்கள் எப்போ உணர்வீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கேரண்டி இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு ஏழைகளுக்காக, இந்த நாட்டு விவசாயிகளுக்காக இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு துளி கூட அந்த கேரண்டியை கொடுக்க மறுத்து வருகிறது. அதனால தான் ஆகாயம் வழியாக துரோணை வைத்து தாக்கி வருகிறார்கள். இராணுவத்தை வைத்து, போலீஸை வைத்து, துப்பாக்கி குண்டுகளை வைத்து தாக்கி வருகிறார்கள். அதனால்தான் பியூரோக்ரசி இந்த சிஸ்டம் இந்த நாட்டு விவசாயிகளுக்காக வேலை பார்த்திருக்க வேண்டுமோ அவர்களுக்கு எதிராக வேலை பார்த்து வருகிறது. விவசாயிகளுடன் அமர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் வேலை பார்க்கவில்லை. டெல்லி மட்டும் நீங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்துடன் ஒரு அரசாங்கம் செயல்படும் போது அந்த அரசாங்கத்தை எப்படி பார்ப்பேன்? கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளை அழிச்சு விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டிற்காக செய்த சேவை எதிர்க்கட்சி இருக்கக்கூடாது, ஒரே நபர் ஒரே கட்சி ஒரே நாடு என்கிற அந்த கொள்கையுடன் ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டை நடத்த பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டும். பஞ்சாபிலிருந்து கிளம்பி, ராஜஸ்தான்லேருந்து கிளம்பி, வெஸ்டர்ன் யூபியிலிருந்து கிளம்பி டெல்லியை நோக்கி வரக்கூடிய இந்த நாட்டு விவசாயிகள் மீது எந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் டியர் கேஸை வைத்து, கண்ணீர் வெடிகுண்டுகளை வைத்து தாக்கி வந்திருக்கிறீர்கள்? டியர் கேஸ் என்றால் உங்களுக்கு தெரியுமா? அந்த புகை கண்ணிற்குள் போன உடனே உங்களால் தாங்க முடியாது, அந்த அளவில் எரிச்சல் கொடுக்கும், அந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூட முடியாது. ஆனால் இந்த நாட்டு விவசாயி அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். காரணம், இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று. அந்த ரப்பர் குண்டுகள் எந்த அளவில் வேதனையை கொடுக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? உயிர் போகாது, ஆனால் உயிர் போவதை விட அதிகமான வலியை கொடுக்கும். அதையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த நாட்டு விவசாயி. இந்த நாட்டு விவசாயியை எந்த அளவில் நடுரோட்டில் கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள், இதிலிருந்து 60% மக்கள் விவசாயத்தை நாடிதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த விவசாயத்தையே நீங்கள் அலக்களித்து வந்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அக்னிவீர் என்கிற விஷயத்திற்காகவும் அதே அக்னிவீர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். பென்ஷனுக்காக எத்தனை இடங்களில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவிஎம் மிஷின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அதற்கான போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவில் 3 மிக முக்கியமான கேள்விகளுடன் நான் தொடங்கப் போகிறேன். இந்த 3 கேள்விகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள். MSP, that means minimum support price, இதை சட்டமாக்கி விடுங்கள். நீங்கள் எந்த MSP-யை கொடுக்குறீர்களோ அதற்கான டீட்டெயில்டு டேட்டா என் கையில் இருக்கிறது. அரசாங்கம் கொடுத்த டேட்டா, அதுவும் நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீர்கள். ஆனால் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை நீங்கள் சட்டமாக்கி விடுங்கள் என்கிற ஒரு விஷயம். ஆனால் ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி உறங்கிக் கொண்டிருக்கிறார்? இந்த நாட்டு அரசாங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் MSP-யை சட்டமாக்க முடியாது என்று நீங்கள் கேட்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த நாட்டு அரசியல் MSP-யை அமலுக்கு கொண்டு வந்தவுடன் எப்படி மாறப்போகிறது, எப்படி மாறிவிடும் என்கிற அச்சத்தை வைத்து இதை அமலுக்கு கொண்டு வரவில்லையா? அல்ல, வரக்கூடிய 2024 தேர்தலுக்கு சற்று முன் இந்த விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ராமர் கோவிலை திறந்து வைத்தோம், புல்வாமாவை உங்களுக்கு முன் எடுத்து வைத்தோம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை, ஹிந்துத்வா என்கிற அந்த விதையை விதைத்தோம், இது அனைத்துமே விவசாயி ஒன்று கூடிவிட்டால் அழிந்து போகும் என்று அந்த அச்சத்தை வைத்து தான் இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை வரவிடவில்லையா? பியூரோக்ரசி அண்ட் போலீஸை வைத்து
எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் விவசாயிகளை தாக்க முடியும் என்கிற இந்த மூன்றாவது கேள்வி. அம்பாலாவை ஒட்டி இருக்கக்கூடிய, அம்பாலா வழியாக நீங்கள் வந்தீர்கள்னா அம்பாலாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஹரியானா மற்றும் பஞ்சாப் பார்டர், இந்த இடத்தில் நேற்று என்ன நடந்தது இதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை எப்படியெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் அதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் இந்த வீடியோவில். கண்ணீர் வெடிகுண்டுகளை தாங்கி, ரப்பர் குண்டுகளை தாங்கி அந்த விவசாயி அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். டெல்லி எப்படியாவது போய் சேர வேண்டும், இந்த நாட்டு அரசாங்கத்தை எப்படியாவது கேள்வி கேட்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். எம்எஸ்பி 2020 பிரைம் மினிஸ்டர் மோடி வழியாக கொடுக்கப்பட்ட அந்த உறுதி, எம்எஸ்பியை நாங்கள் நிச்சயமாக சட்டமாக்கி விடுவோம் என்று இன்னைக்கு வரை அந்த வாக்கு உறுதியாகவில்லை. அடுத்த 3 இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசான நாடாக மாறிவிடும், தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்ட் என்கிற அந்த அடையாளத்தையும் அடைந்துவிடும். ஆனால் இந்த பொருளாதாரம் யாருக்காக? இந்த பொருளாதாரம் கார்பரேட்டருக்காகவா அல்ல இந்த நாட்டு மக்களுக்காகவா என்று நீங்கள் கேட்டீர்கள்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள் கையில் 20% அதற்கும் கீழே சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது. அதே நேரத்தில் 20% மக்கள் கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியாக இருக்கட்டும், இவர்கள் பதில் கொடுப்பார்களா என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். இந்த இடத்தில் நேற்று 11:30 வரை இந்த நாட்டு அரசாங்கம் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்களாம். இந்த பேச்சுவார்த்தையும் போது எம்எஸ்பி நாங்கள் சட்டமாக மாற்ற முடியாது, எம்எஸ்பியை எங்களால் கொண்டு வர முடியாது, காரணம் 125,000 கோடி ரூபாய் அரசாங்கத்தின் மீது இன்னைக்கு சுமை இருக்கிறது. அப்படி நீங்கள் கூறும்படி இந்த எம்எஸ்பியை நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் இந்த சுமை 600,000 கோடி ரூபாயாக உயர்ந்துவிடும். 600,000 கோடி ரூபாய் கூட இந்த நாட்டு அரசாங்கத்திடம் இல்லையா? இந்த கேள்விக்கான விடயத்தை நீங்கள் போக போக பார்ப்பீர்கள். இதே பதவியில் எம்எஸ்பியை பற்றி எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. லோன் வேவரை கேட்டார்கள், அதாவது கடன் ரத்தை பற்றி கேட்டார்கள் இந்த நாட்டு விவசாயிகள், அதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. பென்ஷன் இதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் இதுவரை முடிவெடுக்கவில்லை. எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் 2020 இதை ரத்து செய்ய கூறி விவசாயிகள் போராடி வந்தார்கள், அதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா என்கிற அவார்டை கொடுத்தீர்கள், 3rd விவசாயி போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதே சுவாமிநாதன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வைத்து தான் விவசாயிகள் அவர் கூறிய வார்த்தையாவது, அவர் சொன்னதையாவது நீங்கள் அமலுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அதாவது 100,000 ரூபாய் ஒரு விவசாயி செலவு செய்தால் 1.5 லட்சம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். எம்எஸ்பி அதுதான், அந்த எம்எஸ்பியான கேரண்டி அதுதான். இதை கூட உங்களால் செய்ய முடியவில்லை. பொல்யூஷன் லா இதற்கு எதிராக விவசாயிகள் போராடி வந்தார்கள், அதை பற்றியும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. எதை பற்றி நேற்று 11:30 வரை இந்த பேச்சுவார்த்தை நடந்தது என்று அதை நீங்கள் பாருங்கள். லக்கீன்பூர் கீரியில் தேனியுடைய மகன் எப்படி விவசாயிகளை நசுக்கி கொன்றானோ அவனுக்கு எதிராக நாங்கள் ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுகிறோம், அவனுக்கு எதிராக நாங்கள் வழக்கை பதிவிட்டு விடுகிறோம். இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயம். 700 விவசாயிகள் வீரமரணம் அடைந்தார்கள் போன விவசாய போராட்டத்தின் போது. அவர்களுக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் கிடைக்கவில்லை, அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேலைவாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. காம்பன்சேஷனை வேணாம் நாங்கள் கொடுத்து விடலாம், ஆனால் வேலைவாய்ப்பெல்லாம் எங்களிடம் கிடையாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில். மேனுஃபேக்சரிங் செக்டர் நெகட்டிவில் போய் கொண்டிருக்கிறது. கோர் செக்டர் கடந்த 10 வருடத்தில் 10% கூட தாண்டவில்லை, அதோடைய வளர்ச்சி தாண்டவில்லை. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் துரோன் வழியாக இந்த நாட்டு விவசாயிகளை தாக்குவதில் எந்த விதமான அச்சமும் படுவதில்லை. ஆன் பேப்பர் கடந்த 10 வருடத்தில் 80% எம்எஸ்பி விலை அதிகரித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த பேப்பரை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்கள் விவசாயத்தில் இருப்பீர்கள் அல்ல விவசாய குடும்பத்தை சார்ந்த நபர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தினரிடம் ஃபோன் செய்து கேளுங்கள், என்னுடைய டேட்டா சரியாக இருக்கிறதா இல்லையா என்று. இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆன் பேப்பர்
ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு வரக்கூடிய விவசாயி கூலியாக மாறிவிடுகிறார், கூலி விவசாயியாக மாறிவிடுகிறார். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான பதிலும் கொடுப்பதில்லை. என் கையில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா அரசாங்கத்துடைய டேட்டா. டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் அவர் வெளியே போகும்போது, பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அரசாங்கம் வரும்போது, நெல் ஒரு ஒரு குவிண்டல் நெல்லுடைய விலை, ஒரு மூட்டை நெல் 1360 ரூபாய். இன்றைக்கு 2024 2183 ரூபாயாக இருக்கிறது. அப்போது ஆன் பேப்பர் நிச்சயமாக 80% அதிகரித்து விட்டது. ஆனால் நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், உங்களோட வீட்டில் ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், ஒரு மூட்டை நெல் அதிகபட்சம் 1400-1500 ரூபாய். அப்போது எம்எஸ்பி விலையில் அந்த நெல்லை கூட நீங்கள் ப்ரொக்யூர் செய்வதில்லை. கோதுமை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மன்மோகன் சிங் காலகட்டத்தில் 1450 ரூபாய் எம்எஸ்பி விலை, இன்றைக்கி 2275 ரூபாய் எம்எஸ்பி விலை. ஆனால் சந்தையில் விற்கக்கூடிய ஒரு மூட்டை நெல், அந்த ப்ரொக்யூர் செய்யக்கூடிய நெல் 1200-1300 ரூபாய் மட்டும்தான். இதே போன்று நீங்கள் பாருங்கள், சோளம், கம்பு, ராகி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, பஞ்சு, இது போன்ற கடலை, இது போன்ற எந்த ரேட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னா கூட, எம்எஸ்பி விலையில் அரசாங்கம் ப்ரொக்யூர் செய்வதாக எதை கூறுகிறார்களோ அதைவிட ஒரு 30-40% குறைவாக தான் சந்தையில் வியாபாரிகள் விவசாயிகளிடம் அந்த பொருட்களை வாங்கி வருகிறார்கள். இதற்கு எதிராக தான் இந்த போராட்டம். அடுத்த கேள்வி, ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடுவதில்லை, ஏன் ஆந்திராவின் விவசாயிகள் போராடுவதில்லை? இதையும் நீங்கள் பாருங்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயி அந்த போராடுவதற்கான சக்தியை வைத்திருக்கிறான், ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயி அந்த விவசாயி கையில் அந்த பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயியிடம் அந்த பொருளாதாரம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 85 கோடி மக்களை இந்த நாட்டு அரசாங்கம் அடிமை செய்து வந்திருக்கிறது. ராஷனை நம்பி வாருங்கள், நாங்கள் போடக்கூடிய 2000 ரூபாயை நம்பி வாருங்கள். அதை தாண்டி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கம் டாப் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா எங்கெல்லாம் எவ்வளோ எம்எஸ்பி விலைக்கு வாங்குகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பஞ்சாபில் 39537 கோடி ரூபாய்க்கு எம்எஸ்பி விலையில் வீட், கோதுமை இது எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். இது முதல் ஸ்டேட், இவர்களிடம் பணம் இருக்கிறது. அடுத்த ஸ்டேட் ஹரியானா. ஹரியானா வரும்போது 1/3 விலை குறைந்து விடுகிறது. அதாவது ஹரியானாவிலிருந்து ப்ரொக்யூர் செய்யப்பட்ட எம்எஸ்பி வெறும் 12937 கோடி ரூபாய், அவ்வளவுதான். மூன்றாவது சத்தீஸ்கர் இன்னும் சரிந்து விடுகிறது. 1995 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள். நான்காவது ஸ்டேட் தெலங்கானா. 1778 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் எம்எஸ்பி விலையில் பொருட்களை வாங்கியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். ஐந்தாவது டாப் ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் எம்எஸ்பி விலையில் வாங்கிய அந்த பொருட்கள் 1190 கோடி ரூபாய் மட்டும்தான். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? டெவலப்ட் ஸ்டேட், த மணி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா. வெறும் 640,00,000 ரூபாய்க்கு மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து எம்எஸ்பி விலைக்கு பொருட்களை வாங்கியிருக்கிறது நாட்டு அரசாங்கம். இப்போ சிந்தித்து பாருங்கள், டாப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய், ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெறும் 1190 கோடி ரூபாய். இதிலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அடுத்த நேரம் சாப்பாட்டிற்காக, அடுத்த நேரம் வாழ்வதற்காக எப்படி போராட வேண்டுமோ இந்த நாட்டுக்கு கூடிய அனைத்து விவசாயிகளும் அந்த போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். இது போன்ற போராட்டம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்வதற்கான போராட்டம். ரூரல் டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தையை பல்வேறு முறை பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் நான் வளர்க்கப் போகிறேன் என்று, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டையாக்கி விடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அதையும் நீங்கள் பாருங்கள், கிராமப்புறங்களில் அவர்களுடைய வருமானத்திலிருந்து 50% வெறும் சாப்பிடுவதற்காக மட்டுமே போய்விடுகிறது. கிராமத்திலலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, முருங்கைக்காயை பறிப்பார்கள், ஒரு சாம்பாராயிரம். அப்படியே பின்னாடி தோட்டத்தில் தக்காளி போட்டு வச்சுருப்பார்கள், அது ஒரு காயாயிரம். அரிசி வீட்டிலேயே இருக்கும். இது எல்லாம் தாண்டி, அதாவது மேக்சிமம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர்களே அந்த தோட்டங்களில் விளைய வைக்கக்கூடிய விஷயத்தை வைத்து சாப்பிடும்போது கூட 50% அவர்களுடைய வருமானம்
வெறும் ராஷன் கடைக்கே போய் விடுகிறது, வெறும் மளிகை கடைக்கே போய் விடுகிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் மற்ற மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் வருவதில்லை என்று? அதற்கான டேட்டா தான் இது. February 2024 இன்னொரு டேட்டா வெளிவந்தது. 600 லட்சம் மெட்ரிக் டன் பொருட்களை விவசாயிகளிடமிருந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். 13,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த விளைந்த பொருட்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இதிலிருந்து 75 லட்சம் விவசாயிகள் லாபம் அடைந்திருக்கிறார்கள். யார் இந்த 75 லட்சம் விவசாயிகள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறிய விவசாயியாக இருக்கட்டும், அல்ல அடித்தட்டில் இருக்கக்கூடிய விவசாயியாக இருக்கட்டும், இந்த நபர்களுடைய எண்ணிக்கை 9 கோடி. பணக்கார விவசாயிகளுடைய எண்ணிக்கை 75 லட்சம். அந்த பணக்கார விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம் அந்த லாபத்தை தேடி கொடுத்திருக்கிறது. அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அர்த்தம் என்ன? ஏன் இந்த விவசாயிகள் ரோட்டில் போராடுகிறார்கள் என்று இங்கே கேட்கும்போது, இது அவர்களுக்காக அல்ல, பஞ்சாப் விவசாயி பஞ்சாபிற்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் போராடி வருகிறார்கள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயி அவர்களுக்காக போராடவில்லை, இந்த நாட்டிற்குரிய அனைத்து விவசாயிகளுக்காகவும் போராடி வருகிறார். பசுமை உத்தரப்பிரதேசிலிருந்து வரக்கூடிய விவசாயி அவர்களுக்காக போராடவில்லை, உங்களுடைய குழந்தைகளுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக, இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக போராடி வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டு சக்கரவர்த்தி சம்ராட்டான ஸ்ரீ 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 நரேந்திர தாமோதர தாஸ் மோதி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், நோ ஆப்போசிஷன். இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது, எந்த விதமான கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த நாட்டில் எந்த விவசாயியுமே வாழக்கூடாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையுமே நாங்கள் சுரண்டி கார்ப்பரேட் கையில் கொடுப்போம், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயி மட்டும் போராட வேண்டும்? ஏன் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயி மட்டும் போராட வேண்டும்? ஏன் விவசாயி மட்டும் போராட வேண்டும்? ஏன் நீங்கள் போராடக்கூடாது? ஏன் நான் போராடக்கூடாது? என்னால் முடிந்தது நான் செய்து கொண்டிருக்கிறேன், உங்களால் முடிந்தது அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பகிர்வது, அட்லீஸ்ட் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மாற்றி வருகிறீர்களே, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோக்களை போட்டு வருகிறீர்களே, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை பார்த்து வருகிறீர்களே, அதே போன்று ஒரு வார்த்தை விவசாயிகளுக்கு ஆதரவாக எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்து வருகிறது என்று. உங்களுக்கு புரிய வரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எப்படி தட்டி எழுப்ப வேண்டும் என்று. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, இதற்காக தமிழ்நாடு எந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை செட் செய்து வைத்ததோ, அதே போன்ற போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கக்கூடாதா? இந்த நாட்டு விவசாயிகளுக்காக வெடிக்கக்கூடாதா? ஒரு மாற்றுக்காக நாம் தன்னுடைய உணர்வுகளை அள்ளி கொட்டி பார்த்தோம், ஏன் விவசாயிகளுக்காக அதை நாம் செய்யக்கூடாது? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.